ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சிறகு தகவல் சொல்கிறதில் நியூ அப்டேட் பார்த்துட்ருக்கங்க. தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிடப்பட்டுள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலமாக செவிலியர் மற்றும் அட்டண்டர் பல்நோக்கு சுகாதார பணியாளர் காலி பணியிடங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விவரம் தான் நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் லைவாக கொடுத்துட்ருக்காங்க. சரிங்க, தமிழ்நாடு அரசு தற்போது தொடங்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக், சரிங்களா, எல்லா கிராமப்புற வளர்ச்சியிலையும் வந்து பார்த்தோன்னா அம்மா மினி கிளினிக்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி மருத்துவமனையை தொடங்கியிருப்பாங்க. அந்த மருத்துவமனைக்கு செவிலியர் தேவைப்படுறாங்க. 58 காலி பணியிடங்கள் இருக்குதுங்க. இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தோன்னா லொக்கேஷனாக இருக்குது. சரி, இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 35 வரை இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா இதோடைய கலந்துக்கலாம். சரி, இவங்களோட குவாலிஃபைடு வந்து பார்த்தோன்னா டிப்ளமா நர்ஸ் கேட்டிருக்கான். அதே போல் அட்டண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்நோக்கு சுகாதார பணியாளர், மல்டிபிள் பர்சன்ஸ், சரிங்களா, ஒர்க்கர் ப்ளஸ் அட்டண்டர். இவங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு. வேகன்சி வந்து பார்த்தோன்னா 58 வேகன்சி, சரிங்களா. இவங்களோட குவாலிஃபைடு வந்து 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாக போதுங்க. சரிங்க, இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒப்பந்த பணியை தான், ஒப்பந்த பணியின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா பணி அமைக்கிறாங்க. சரிங்க, எங்கே விண்ணப்பம் பண்ணுறது, எப்படி விண்ணப்பம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்லைன் மூலமாக பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட்லேயும் பண்ணலாம், அல்லது இமெயில் மூலமாக வந்து பார்த்தோன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குநர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம், டிவிஎஸ் டோல்கேட், சரிங்களா, ஜமால் முகமது காலேஜ் இருக்குங்க, எல்லாத்தையும் தெரியும். அது பக்கத்தில் தான் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா இந்த காலி பணியிடத்திற்கு உண்டான விண்ணப்ப படிவங்களை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது நேரிலேயோ விரைவு தபாலிலேயோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இமெயிலையும் நீங்கள் அனுப்பலாம். ஓகேவா, மேற்கொண்ட பதவிகளுக்கு எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பே ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிறகு தகவல் சுடர். நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.